வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி வந்திருக்கு. ஹாய் அண்ணா, ஃபார் மானிட்டைசேஷன் வி நீட் டு ரீச் 4000 ஹார்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர். ஒன்ஸ் வி ரீச் அண்ட் மானிட்டைசேஷன் எனபிள்ட், ஆஃப்டர் தட் இஃப் வி லூஸ் 4000 வாட்ச் ஹார்ஸ் இந்த லாஸ்ட் 12 மந்த்ஸ் இன் ஃபியூச்சர், வில் மானிட்டைசேஷன் கெட் டிசபிள் அப்படின்னு இருக்கார். அதாவது என்ன இதுனா, யூடியூபோட புது ஆட்சன்ஸ் பாலிசி, அதாவது மானிட்டைசேஷன் பாலிசி படி, ஒரு சேனலுக்கு வந்து 4000 வாட்ச் ஹார்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் இருந்தால் தான் அது வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிள். இந்த கடைசி 12 மாதத்தில் இந்த எலிஜிபிலிட்டியை எப்பொழுதுமே ஒரு சேனல் மீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த கடைசி 12 மாதத்தில் எனக்கு வந்து அது எலிஜிபிலிட்டி மீட் ஆகி எனக்கு மானிட்டைசேஷன் எனபிள் ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி ஒன்றுமே பண்ணாமல் விட்டுடுறேன், அப்போ இந்த எலிஜிபிலிட்டி வந்து போயிடுது. கடைசி ஒரு 6 மாதம் தள்ளி அப்போருந்து கடைசி 12 மாதத்துக்கு நீங்கள் செக் பண்ணுறப்ப இந்த எலிஜிபிலிட்டி மீட் பண்ணலை, உடனே மானிட்டைசேஷன் வந்து டிசபிள் ஆயிருமா அப்படின்னு கேட்குறாரு. டெஃபினட்டாக டிசபிள் ஆகும், அந்த பர்டிகுலர் சேனலுக்கு மட்டும் அந்த டைமில் நாட் எனபிள்டுன்னு வந்துடும், ஏன்னா நீங்கள் மீட் பண்ணலை. ஸோ எப்போல்லாம் நீங்கள் மீட் பண்ணலையோ அப்போல்லாம் இந்த பிரச்சனை வரும். அப்போ ஒன்ஸ் அகைன் ரிவ்யூக்கு போகும், ஒன்ஸ் அகைன் அவங்க உங்கள் சேனலை பார்ப்பாங்க, ஒன்ஸ் அகைன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு குவாலிஃபிகேஷன் தான். ஸோ இதை நீங்கள் மீட் பண்ணிடுவோமா பண்ண மாட்டோமான்னு பயப்பட தேவையில்ல. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறது தான் கஷ்டம். ஒன்ஸ் மீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் கூட ஈஸியாக இதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஃபீசிபிளான கோல் தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. நீங்கள் ஈஸியாக அந்த எலிஜிபிலிட்டிக்கு கீழே வந்துட மாட்டீங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்துட மாட்டீங்க. மேபி 2 வருஷமாக ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா தான் அந்த எலிஜிபிலிட்டிக்கு கீழே போவீங்க. பொதுவாகவே ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டு வச்சிட்டாலே அது வியூ வர ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வியூ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே ஒன்றும் கண்டுக்கலனாலும் வியூ வரும், வியூ வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வாட்சர்ஸும் வரும், சப்ஸ்கிரைபர்ஸும் வரப்போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன பிரச்சனை? அதனால் ஆப்வியஸாக இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது, பட் சில இவர் கேள்வியும் நியாயமானது. ஒருவேளை அப்படி இல்லை, அப்படி நம்ம மீட் பண்ணலைன்னா டிசபிள் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் அவரோட கேள்வி. கண்டிப்பாக டிசபிள் பண்ணுவாங்க, அதுக்காக தான் இந்த புது ரூல். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.